வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். நான் உங்கள் அசீம். சென்னையை புரட்டி போட்ட புயல் கரையை கடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. மழை அதிகமாக சென்னையில் பெய்யல, ஆனால் காற்று பலமாக இருந்துச்சு. அதோட பாதிப்பு காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தையும் விட்டு வைக்கல. பெரிய படகு முதல் சிறிய படகுகள் வரை நிறைய சேதங்களை உண்டாக்கி விட்டு தான் போயிருக்கு. ஆங்காங்கே உடைந்த படகுகள் பாதி மூழ்கிய நிலையில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சிறிய படகுகளும் மீன் பிடிக்க போயிட்டு சிறிதளவு மீன்களோடு கரை திரும்புகின்றன. மீன் வாங்க வந்து காத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட மீன் வரத்து சரியாக இல்லாததால் ஏமாற்றத்தோடு காத்திருக்கதையும் பார்க்க முடியுது. மீனவர்கள் இந்த புயல் பாதிப்பிலிருந்து புயல் சேதத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டெழுந்து மீண்டும் மீன் விற்பனை தொடங்கியிருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவு மீன் கிடைக்காம ஏமாற்றத்தோடு தான் வருகிறாங்க. சின்ன படகு மட்டும்தான் காலையில் போயிட்டு கொஞ்சம் சிறிதளவு மீன்களோடு வராங்க. காலையில் விலையில் சிறிது குறைந்து காணப்பட்ட மீன்கள் நேரம் செல்ல செல்ல மீன் வராததால் விலை ஏற்றத்தோடு தான் காணப்பட்டுச்சு. சங்கரா, சிறிய பாறை வகைகள், திருக்கை, நாக்கு மீன், கொடுவா மீன், நண்டு, எறா வந்தாலும் சிறிய சைஸ் மீன்லாம் இருந்தனால வியாபாரிகள் வாங்க யோசித்ததுனால விலை கிடைக்கல. அதனால் விலை கொஞ்சம் குறைஞ்சி தான் காணப்பட்டுச்சு காலையில். ஆனால் நேரம் செல்ல செல்ல மீன் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்ன்ட்டு அந்த மீன்களை போட்டி போட்டு ஏலம் எடுக்கிறதுக்கு போகும்போது கொஞ்சம் விலை அதிகமாகிருச்சு. காலையில் பெரிய மீன்கள் வஞ்சிரம், கருங்கொடுவா, சீலா, பாறை போன்ற பெரிய மீன்கள் ஒரு பெரிய சில பெரிய படகுகளை வந்து ஏலம் விட்டாங்க. பனி மூட்டம் மற்றும் வெளிச்சம் இல்லாததால் வீடியோ பதிவு செய்ய முடியல. ஆனாலும் ஓரளவுக்கு பெரிய மீன்கள் காலையில் வந்தது பெரிய படகுல. ஆனால் நிறையா படகுல வரல. இந்த இன்றைக்கி வந்து 3 சப்ஸ்கிரைபர்களை காசிமேட்டில் சந்திக்க முடிஞ்சது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்தது. அவங்களோட பேட்டியும் இதில் போட்டிருக்கேன். எவ்வளோமா அந்த மீன்லாம்? இது 1200. வரேன், இதுவும் வரேன். முடிஞ்ச அளவு மீன் விலை நிலவரத்தை இதில் கேட்டு பதிவு பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளோங்க இந்த கூட? 400 ரூபா. எவ்வளோண்ணா சங்கரா? அது சங்கரா மட்டி எவ்வளோண்ணா? 1200 ரூபா. ஒரே ரேட்டு 149 ரூபாய்க்கு வராது. இவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். இவர் ஒரு சேனல் வச்சுருக்கார், பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு.
பெரிய சேனலு, சில்வர் பட்டன் வாங்கினவர், இவர் நம்ம சப்ஸ்கிரைபரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ரெகுலராக வருவீங்களா இங்கே? ஆ, ரெகுலராக வருவாங்க. மீன் என்ன ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுவும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. காலையில் இப்படி வர்றது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த கடலை பார்த்துட்டு, அந்த கடல் காற்று, மக்கள் கூட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா ரெகுலராக? ரெகுலராக பார்த்துருப்பேன். உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் நான். உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரெகுலராக பார்த்துட்டே இருப்பேன் உங்கள் வீடியோவை. எவ்வளோ கடல் வரால? 1800 ரூபாயா? அது வஞ்சிரம் 2500 ரூபா. எத்தனை கிலோமா இருக்கு? 2500 ரூபா. வர வர அது எவ்வளோங்க? அது எதுங்கய்யா? 500 ரூபாயா? இவரோட துடிக்கியாமே சப்ஸ்கிரைபரு பேசுங்க. ஹபீப் சார் என் பேரு. இவரோட யூடியூப் ஃபாலோவர் தானே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரோட வீடியோஸ் எல்லாமே. வழக்கமா வருவீங்களா இங்க? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எந்த ஏரியா நீங்க? நான் பாலவாக்கத்துலேருந்து வரேன் சார். பாலவாக்கத்துலேருந்து வரீங்களா? பாலவாக்கத்துலேருந்து வரேன் நான். எவ்வளோ வெலை மீன்? சங்கரா 450 ரூபாயா? பாறை அது கிழங்கா, இது ரெண்டா சங்கரா எல்லாமே 200 ரூபாவா? எல்லாமே 500 ரூபாவா? அது சங்கரா நண்டு 500 ரூபாவா? நண்டு மட்டும் வேலை எங்கே போனாலும் இது போடுறது ஒரே வேலை தானே. ஐயா 500 ரூபா இந்த வீடியோ எடுத்தது சனிக்கிழமை 17 டிசம்பர் 2022 அன்றைக்கி. அதாவது பெரிய படகுகள் எல்லாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி வந்த 2-3 படகுகளில் இருந்த மீன் எல்லாம் காலையிலேயே ஏலம் விட்டாங்க. இப்போ கதையில் நீங்கள் பார்த்துட்ருக்க படகுகள்லாம் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ஐஸு டீசல் எல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பிடும். போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து தான் வருவாங்க. இப்போ நாளைக்கு நிறைய பெரிய போட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த படகுலேருந்து கொஞ்சம் சேதாரமான சின்ன மீன்களை எடுக்கிறாங்க. இங்கே வகை வகையான மீன்களை கூடையில் ரொப்பி வச்சுருக்காங்களே பார்த்தீங்களா? இது வந்து பார்க்கறதுக்கு தான் சின்ன கூடை மாதிரி தெரியுது, ஆனால் பெரிய கூடங்கிறது. ரகத்துக்கும் சைஸுக்கும் ஏற்ற மாதிரி விலை சொல்கிறாங்க. தனித்தனியாக விலை கேட்டால் அடிக்க வந்துடுவாங்க போல். வெயிட் பண்ணி வேறு யாராவது விலை கேட்கும்போது கேட்கலான்னு வெயிட் பண்ணி அப்படி கேட்ட வரையில் ஒரு கூடை 2000-3000 வரைக்கும் விலை சொல்கிறாங்க. இதெல்லாம் வீட்டு தேவைக்கு வந்து இவ்வளோ மீன் வாங்க முடியாது யாரும், அதனால் சில்லறை வியாபாரிகள் தான் விலை கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க பேரம் பேசி. இப்போ நீங்கள் பார்க்குறது சில்லறை விற்பனை மற்றும் சிறிய மீன்கள் ஏலம் விடுற இடம். சின்ன போட்டில் வர மீன்களை கூடையில் நிரப்பி அதை அப்படியே கடலில் கூடையோடு அலசி மேலே கரையில் ஏலம் விடுறாங்க. யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம். ஏலம் எடுத்த தொகைக்கு மேலே 50 ரூபா ஏலம் காசு சொல்லி வசூல் பண்ணுவாங்க. 1000 ரூபாய்க்கு மீன் ஏலம் எடுத்திங்கனாக்கா 1050 ரூபா கொடுக்கணும். ஏலம் எடுத்த வியாபாரிங்க பக்கத்துலேயே போட்டு கூறு கட்டி சிலர் சின்ன சின்ன கூடையில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மீன் வச்சு விற்கிறாங்க. ஏலத்தில் 500க்கு வாங்கி பக்கத்துலேயே 800 வரைக்கும் விற்றுடுறாங்க. நீங்கள் பார்க்குற கூட்டத்தில் 75-80% பேர் வியாபாரிங்க தான் இருக்காங்க. வீட்டுக்கு வாங்க வந்த பேர் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் தகவல் வேணும்னா அல்லது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃபார் நவ்.